வணக்கம் வியூவர்ஸ், அன்னப்பறவை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். டைரக்டர் கே எஸ் ரவிக்குமார் இவர் தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய ஹிட் படங்கள்லாம் நிறைய கொடுத்துருக்காருங்க. குறிப்பாக நடிகர் சரத்குமாருக்கு மட்டும் கே எஸ் ரவிக்குமார் என்னென்ன படம் கொடுத்தாரு அப்படின்ற டீடைல்ஸ் மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1990 ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாரு கே எஸ் ரவிக்குமார். அது அவருக்குமே ஃபர்ஸ்ட் படம் தான். அந்த படத்தோட பேர் புரியாத புதிர். இந்த படத்தில் வந்து ரகுவரன், சரத்குமார், ரேகா, சித்ரா, ஆனந்த் பாபு இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் வந்து சூப்பர் ஹிட்டான படங்க. 1990 வெளியே வந்த புரியாத புதிர் இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் சரத்குமாரும் கே எஸ் ரவிக்குமாரும் ஒன்று சேர்ற படம். அதுக்கு அடுத்த வருஷமே மறுபடியும் ரெண்டாவது முறையாக சரத்குமாரும் கே எஸ் ரவிக்குமாரும் ஒன்று சேர்றாங்க. அந்த படம் தாங்க சேரன் பாண்டியன். இந்த படத்தில் சரத்குமார், விஜயகுமார், ஆனந்த் பாபு, ஆனந்த் பாபுக்கு ஜோடியாக ஸ்ரீஜா இவங்க எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் எல்லா பாட்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. படமுமே நல்ல ஹிட்டான ஒரு படம் சேரன் பாண்டியன். 1991 வெளியே வந்த சேரன் பாண்டியன் மூணாவது முறையாக அடுத்த வருஷமே மறுபடியும் சரத்குமார் கூடிய இணைகிறார் கே எஸ் ரவிக்குமார். 1992 ஊர் மரியாதை அப்படின்ற ஒரு படத்துக்காக இணைகிறாங்க. அந்த படத்தில் சரத்குமார், நெப்போலியன், சரத்குமார்க்கு ஜோடியா, சசிகலா இவங்க எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. அந்த படமும் ஓரளவுக்கு சுமாராக போச்சுங்க. திரும்ப மறுபடியும் அடுத்த முறை நாலாவது முறையாக கே எஸ் ரவிக்குமார் சரத்குமார் கூட இணைகிறாரு. 1993 அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுதுங்க. அதில் சரத்குமாருக்கு ஜோடியாக நடிகை ஹீரா நடிச்சிருப்பாங்க, நடிகை ரஞ்சிதா நடிச்சிருப்பாங்க. அந்த படம் தாங்க பேண்ட் மாஸ்டர். பேண்ட் மாஸ்டர் சூப்பர் ஹிட் மூவி தாங்க. அடுத்த வருஷமே அஞ்சாவது முறையாக 1994 ஒரு படம் இணைகிறாங்க. அந்த படம் வந்து இதுவரைக்குமே கே எஸ் ரவிக்குமார் டைரெக்ஷன் பண்ண படங்களில் விட அதிகமான ஹிட்டான படம்னு இதை சொல்லலாம். இப்போ வரையுமே அந்த படத்தோட பேர் சொன்னாவே எல்லாருக்குமே இது சூப்பர் டூப்பர் ஹிட் மூவி அப்படின்னு தெரியும். அந்த படத்தில் சரத்குமார் டியூல் ரோல் பண்ணியிருப்பார், ரெண்டு வேடங்களில் நடிச்சிருப்பார். அதில் ஒரு சரத்குமாருக்கு ஜோடியாக குஷ்புவும் ஒரு சரத்குமாருக்கு ஜோடியாக மீனாவும் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் தாங்க நாட்டாமை. நாட்டாமை சரத்குமார் கே எஸ் ரவிக்குமார் கூட சேர்ந்து டைரக்ட் பண்ணதில் அஞ்சாவது படம் நாட்டாமை. 1994 வந்துச்சு. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் மூவி. அடுத்து ஒரு நாலு வருஷம் வந்து கே எஸ் ரவிக்குமார் ரொம்ப பிஸி ஆயிடுறாரு. வேறு வேறு நடிகர்களுக்கு படம் டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம அன்னப்பறவை சேனலில் அப்லோட் பண்ணியிருக்குங்க, அது போய் பாருங்கள். ஒரு நாலு வருஷம் கழித்து மறுபடியும் சரத்குமார் கூடிய இணைகிறாரு. ஆறாவது முறையாக கே எஸ் ரவிக்குமார் 1998 அந்த படத்தில் சரத்குமாருக்கு ஜோடியாக சிம்ரன் நடிச்சிருப்பாங்க. இதுலேயும் சரத்குமார் ரெண்டு ரோல் தாங்க, விஜயகுமார் முக்கியமான ரோல் நடிச்சிருப்பார். இந்த படமும் பிளாக் பஸ்டர் மூவிங்க, சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு, மிகப்பெரிய வெற்றி படம். 1998 வெளியே வந்த நட்புக்காக, நட்புக்காக சூப்பர் ஹிட் மூவிங்க. அடுத்து ஒரு வருஷத்துலேயே மறுபடியும் ஏழாவது முறையாக சரத்குமார் கூட மறுபடியும் கே எஸ் ரவிக்குமார் இணைகிறாரு. அந்த படத்தில் சரத்குமார் ஜோடியாக ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருப்பாங்க, தேவயானி நடிச்சிருப்பாங்க. அந்த படம் தாங்க பாட்டாளி. அந்த படம் வந்து அந்தளவுக்கு சரியாக போகலன்னு சொல்லலாம், ஓரளவுக்கு தாங்க போச்சு அது. பாட்டாளி, பாட்டாளின்ற படம் 1999 வெளியே வந்துச்சு. அதுக்கப்புறம் எட்டாவது முறையாக மறுபடியும் சரத்குமார் கூட இணைகிறாரு. ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு 2001 இணைகிறாரு. அந்த படத்தில் வந்து முரளி, சரத்குமார், மனோஜ் இவங்க எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. நடிகை அபிராமி, காவேரி, சிந்து இவங்க எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் மூவிங்க. பாசமலருக்கு அப்புறமா அண்ணந்தங்கச்சி பாசத்தை சொல்கிற அந்த மாதிரி ஒரு கதை. அந்த படம் தாங்க சமுத்திரம். சமுத்திரம் சூப்பர் டூப்பர் ஹிட் மூவிங்க. இது ஒரு நல்ல படம், நல்ல கதை இருக்கும். அது 2001 எட்டாவது முறையாக சரத்குமாரும் கே எஸ் ரவிக்குமாரும் பண்ணுற படம் சமுத்திரம். திரும்ப ரெண்டு வருஷம் கழித்து மறுபடியும் கே எஸ் ரவிக்குமார் சரத்குமாருக்கு ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாரு. ஒன்பதாவது முறையாக கே எஸ் ரவிக்குமார் சரத்குமாருக்கு ஒரு படம் பண்ணுறாரு. அந்த படம் வந்து அந்த படத்தில் வந்து சரத்குமார், ஜெயராம், நடிகர் ஜெயராம், நடிகை மீனா, ரம்யா கிருஷ்ணா இவங்க எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. அந்த படமும் வந்து ஹிட் படம்னு சொல்ல முடியாதுங்க, ஓரளவுக்கு போச்சு. அந்தளவுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட் மூவி அப்படின்ற மாதிரி கிடையாது. அந்த படம் தாங்க 2003 வெளியே வந்த பாறை. பாறைன்ற திரைப்படம் இது ஒன்பதாவது முறை அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இணைகிறாங்க. அந்த படம் ஃபெயிலியர் மூவி லிஸ்ட்டில் வருது. அதுக்கப்புறம் ஒரு ஏழு வருஷம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் எந்த படமும் பண்ணிக்கல. அது என்ன காரணம் என்னன்னு தெரியல. ஏழு வருஷம் கழித்து 2010 ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாரு.
பத்தாவது முறையாக கே எஸ் ரவிக்குமார் சரத்குமார் கூட இணைகிறாரு. அந்த படம் தாங்க ஜெக்குபாய். ஜெக்குபாய் அதில் ஸ்ரேயா நடிச்சிருப்பாங்க. சரத்குமாருக்கு ஜோடியா இல்லை, சரத்குமாருக்கு மகளாக நடிகை ஸ்ரேயா நடிச்சிருப்பாங்க. 2010 வெளியே வந்த ஜெக்குபாய் பத்தாவது முறையாக இணைஞ்சது. அது வந்து ஒரு ஃபெயிலியர் படம் தாங்க. அது சூப்பர் டூப்பர் ஹிட் மூவி எல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேறு எந்த படமும் பண்ணிக்கல. அவ்வளோதாங்க. எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் அன்னப்பறவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.